வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான போலந்தின் முதலாவது நேரடி விமானம் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கம். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்க உள்ளதாக தகவல். சீன செய்திப்பசலையை ஏற்றிய கப்பலின் பயணப்பாதைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. விநியோகிக்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களின் மேலப்பருகை குறித்து லிட்ரோ நிறுவனம் உத்தரவு. துறைமுகத்திற்குள் டிஜிட்டல் பணத்துக்கான அனுமதி தொடர்பில் சாலிய விக்ரமசூரிய கருத்து தெரிவிப்பு. இலங்கை மற்றும் பிரித்தானிய பாதுகாப்பு உறவுகள் தொடர்பில் ஜெனரல் கமல் குணரத்ன உறுதி. எக்ஸ்பிரஸ் கோல்ட் கப்பல் விபத்தினால் வாழ்வாதார பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான இழப்பீடு குறித்து கடற்படை ராஜாக்க அமைச்சர் கருத்து தெரிவிப்பு. அகில இலங்கை தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் வேலைநிறுத்த போராட்டத்தை நடாத்த தீர்மானம். ருமேனிய தொழில் ஒப்பந்தங்களுக்கான கால நீடிப்பு தொடர்பில் பிரியங்க ஜெயரத்ன தகவல். இனி விரிவான செய்திகள். போலந்தில் இருந்து இலங்கைக்கான முதலாவது நேரடி விமானம் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதற்கமைய போலந்து விமான சேவையின் போயிங் 787 டீரிங் லைன் ரக விமானம் இன்று காலை 5:35 மணிக்கு விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு விமானத்துக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. எதிர்வரும் 2022 March 31 வரை குளிர்காலத்தில் இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையிலான இந்த விமான சேவைகள் நடத்தப்படும். குறித்த விமான சேவை நிறுவனம் மேற்கு ஐரோப்பா, ஸ்காண்டினேவியன் நாடுகள், பால்டிக் நாடுகள், மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து விமான பயணிகளை இலங்கைக்கு ஏற்றி வரவுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கிய விமானத்தில் 230 பயணிகள் வருகை இருந்திருந்தனர். இதன் பின்னர் வாரத்தில் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகள் இடம்பெறும். குறித்த விமானமானது 7,293 கிலோமீட்டர் தூரத்தை 9 மணி நேரத்தில் கடந்து இலங்கையை வந்தடையும். சபாநாயகரின் அறிவிப்பை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கும் பிரதிசபாநாயகர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிமத்தின அறிவித்துள்ளார். இந்த குழுவில் சமல் ராஜபக்ஷ, பாத்துல குடும்பத்தின வாசுதவ நாணயக்கார, சுசில் பிரேமஜயந்த், கயந்த கருணாதிலகு, ரவுஃப் அக்கீம், அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, விஜித ஹேரத், ரஞ்சித் மத்தம பண்டாரு, எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். தமது கட்சி உறுப்பினரான மென்ஷன் ஆணையக்காரர் மீது தாக்குதல் நடத்தியதற்கு முற்பட்ட ஆளுங்கட்சியினர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் கடந்த 2 சபை அமர்வை புறக்கணித்திருந்தனர். சபாநாயகரிடமிருந்து உரிய பதில் கிடைக்கும் வரை சபை அமர்வுகளில் பங்கேற்க மாட்டோம் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான குழுவை சபாநாயகர் இன்று நியமித்துள்ளார். இதற்கமைய சபை அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் இன்று பங்கேற்றனர். இலங்கையினால் நிராகரிக்கப்பட்ட சீன சேதன சிலையை ஏற்றிய ஹிப்போஸ்பிரிட் கப்பல் தற்போது சிங்கப்பூர் நோக்கி பயணிக்கின்றது. தமக்கு ஏற்பட்ட நட்டத்துக்காக சீனாவின் செந்தோசுவின் பயோடெக் நிறுவனம் சிங்கப்பூர் மத்திய சபையில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதற்கமைய தமக்கு நட்ட ஈடாக 8 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை வரையறுக்கப்பட்ட வணிக உறவு நிறுவனம் வழங்க வேண்டும் எனவும் மத்தியஸ்த சபையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்தியஸ்தம் செய்வது மற்றும் மாதிரிகளை வழங்கும் நோக்கில் இந்த கப்பல் சிங்கப்பூர் நோக்கி பயணிக்கின்றது. கடல் மார்க்கத்தை வெளியிடும் இணையதளங்களின் தரவுகளில் எதிர்வரும் 10 இந்த கப்பல் சிங்கப்பூரை சென்றடையும். இலங்கை கடற்பரப்புக்குள் சுமார் 70 நிலை கொண்டிருந்த இந்த கப்பல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மீள சீனா நோக்கி பயணிக்கவில்லை எனவும் இலங்கை கடல் எல்லைக்குள்ளேயே இருந்துள்ளதாகவும் சர்வதேச கடல்சார் தரவுகள் வழி அறிய முடிகின்றது. விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட பயன்படுத்தப்படாத அனைத்து உள்நாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களையும் திரும்ப பெறுமாறு லிட்ரோ நிறுவனம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவை December 4 முன்னர் மீளப்பெற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதற்கமைய பழைய புலத்தின் சீல் உள்ள பயன்படுத்தப்படாத எரிவாயு சிலிண்டர்களுக்கு பதிலாக புதிய புலத்தின் சீலுடன் கூடிய சிலிண்டர்களை விநியோகிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி தற்போது வீடுகள் மற்றும் விற்பனை முகவர்களிடம் உள்ள பழைய பாதுகாப்பு புலத்தினுடன் கூடிய சிலிண்டர்களுக்கு பதிலாக புதிய சிலிண்டர்களை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரத்துக்குள் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் பணத்தை பயன்படுத்த அனுமதி வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு துறைமுக நகரின் விசேட பொருளாதார பிராந்திய நிர்வாக ஆளுநர் குழுவின் தலைவர் சாலிய விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். துறைமுக நகர சூழலில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் களியாட்டு சம்பந்தமான செயற்பாடுகளில்
இந்த கிரிப்டோ கரன்சி உள்ளடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்க டாலர் உட்பட வெளிநாட்டு நாணயங்களும் டிஜிட்டல் நாணயமும் துறைமுக நகரில் பயன்படுத்த அனுமதிக்கப்படும். இதனிடையே கிரிப்டோ கரன்சி இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான பரிந்துரைகளை முன்வைக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதுடன் அதற்கான விசேட குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்திய மற்றும் பிரித்தானியாவிற்கிடையில் நிலவும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குவதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன உறுதியளித்துள்ளார். கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பாதுகாப்பு ஆலோசகராக கடமையாற்றி தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்ப உள்ள கர்னல் டேவிட் அஷ்மான் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவை சந்தித்தார். இதன் போதே அவர் இவ்வாறு உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது இலங்கையில் தான் கடமையாற்றிய காலத்தில் பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய ஒத்துழைப்புக்காக கர்னல் அஷ்மான் பாதுகாப்பு செயலாளருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த தனது முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குவதாக உறுதியளித்த பாதுகாப்பு செயலாளர் புதிய பாதுகாப்பு ஆலோசகராக பொறுப்பேற்க உள்ள கர்னல் கிளேட்டனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலின் ஏற்பட்ட தீ விபத்தினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு 13,832 மீனவர்களுக்கு முதற்கட்டமாக இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக கடற்படை ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான கடற்தொழில் அமைச்சின் மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் 10,175 மீனவர்களுக்கும் கொழும்பில் 2,956 மீனவர்களுக்கும் மற்றும் களத்துறையில் 701 மீனவர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 1,200 மீனவர்களுக்கு இன்னமும் முதற்கட்ட இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை. மேலும் 1,200 மீனவர்களுக்கு தகவல் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை தொழிற்சங்கங்களின் சம்மேளனத்தால் ஒருநாள் சுகையின விடுமுறை மற்றும் வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற உள்ளது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கோரியும் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்துக்கு முன்னாலும் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னாலும் அனைத்து திரைக்கலங்களின் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து பலத்த ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கமும் ஆதரவை வழங்கியுள்ளது. அவ்வாறே அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கமும் ஆதரவை வழங்கியுள்ளது. இலங்கையர்களுக்கு ருமேனியாவில் தொழில் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கான ஒரு வருட காலத்தை நீடிக்க ருமேனிய அரசாங்கத்துடன் கலந்துரையாட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ருமேனியாவுக்கு தொழில் வாய்ப்புக்காக செல்லும் இலங்கையர்கள் குழு ஒன்றுக்கு விமான டிக்கெட்டுகளை வழங்கும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பணியாளர்களின் நடத்தை மற்றும் திறனை பொறுத்து ஒரு வருட ஒப்பந்தத்தை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்க ஏற்கனவே வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ருமேனியா பணிக்காக தற்போது வரையில் சுமார் 800 பேரின் பட்டியல் தூதர்களிடம் காணப்படுகின்றது. அவர்களும் எதிர்காலத்தில் வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ருமேனிய வேலைகளுக்காக பதிவு மற்றும் நிர்வாக கட்டணம், விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணங்களை மாத்திரமே அறவிடுகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் மதிய செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று இரவு பதிவேற்றம் செய்யப்படும்.